நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். ஜனவரி 12 ஆண்டின் பொது காலம் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய துய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவசனங்கள் 21-28 முடிய. அவர்கள் கப்பர்நகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாட்களில் இயேசு தொழுகைக்கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவருடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறியது. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே. இவர் தீ ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, அதிகாரம் கொண்ட ஒரு போதனை இதோ இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக மார்க்கு நமக்கு வெளிப்படுத்துகின்ற அந்த உண்மை என்ன என்று பார்த்தோம் என்றால், அவர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். கடவுளுக்கு அர்ப்பணமான ஒருவர் இறையாட்சியை பற்றி அறிவித்து கொண்டு இந்த தீய சக்திகளை எவ்வாறு அடக்குகின்றார் என்பதை நற்செய்தி வாசகத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த முதல் வல்ல செயலின் மூலமாக மார்க் அழகாக நமக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கின்றார். இறையாட்சியை நிலைநாட்ட தீய சக்திகள் கொண்ட ஆட்சியை இயேசு மிக அழகாக அப்புறப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வுதான். மக்கள் வியப்பில் ஆழ்ந்த நிலையிலே, அதிகாரத்தோடு இயேசு கற்பித்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே, தீய ஆவி பிடித்த ஒருவரை இயேசு சுகப்படுத்துகின்றார் என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுவில் பிரியமானவர்களே, வாயை மூடு, அவனை விட்டு வெளியே வா என்று இயேசு அதிகாரத்தோடு சொல்லுகின்ற அந்த வார்த்தையை பற்றி நாம் சிந்திப்போம். ஏனென்றால் இதனுடைய அர்த்தம் என்ன? இது புதியதொரு அதிகாரத்தை வெளிப்படுத்துகின்றது. இவனுடைய இறையாட்சி பணியின் மூலமாக இயேசு அமைதியை நிலைநாட்டுகின்றார். இந்த அமைதியை நிலைநாட்டுகின்ற அந்த சூழ்நிலை வருகின்ற பொழுது, தீ ஆவி பிடித்திருந்த மனிதனை ஒரு அமைதியான நிலைக்கு இட்டு சென்று அவனுடைய வாழ்வை மாற்றுகின்றார் இயேசு. அவன் எப்பொழுதும் ஓய்ந்திருந்ததே கிடையாது. ஏதாவது ஒரு வகையிலே பிறருக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்த அந்த மனிதனை தம்முடைய ஆவியின் அதிகாரத்தின் மூலமாக, வல்லமையின் அதிகாரத்தின் மூலமாக அவனை சுகப்படுத்தி மீண்டும் அவனை சமூகத்தோடு இணைக்கின்ற நிகழ்வுதான் இறையேசுவில் பிரியமானவர்களே. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த தீ ஆவியை வெளியேற்ற உடனேயே அமைதி ஏற்படுகின்றது, சமாதானம் ஏற்படுகின்றது, சந்தோஷம் ஏற்படுகின்றது அவனுடைய வாழ்விலே. இயேசுவினுடைய பணி இதுதான். இறையேசுவில் பிரியமானவர்களே,
ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இறை ஆட்சி பணி செய்கின்ற பொழுது, இறைவனுடைய அந்த வார்த்தையை எடுத்து செல்கின்ற பொழுது, பிறருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் விதைக்க வேண்டும் என்பதுதான், உருவாக்க வேண்டும் என்பதுதான் இறையசெல். பிரியமானவர்களே, ஆகவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விலே இறையாட்சி பணி செய்கின்ற பொழுது பல துன்பங்கள் துயரங்கள் வரலாம். இருந்தாலும் நாம் அதனை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பிரதிபலித்திட, கிறிஸ்துவிற்கு சான்று பகிர்ந்திட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் இயேசுவினுடைய இறையாட்சி பணியை தொடர்ந்து ஆற்றுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற அன்பு தந்தையே, நன்றி செலுத்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், போற்றுகின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். உம்முடைய வல்லமை நிறைந்த அந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் சுகம் பெற்று இனி வருகின்ற நாட்களிலே உமக்கு சான்று பாருகின்ற மக்களாக நாங்கள் உருமாற்றம் பெறுவோமாக. இயேசுவினுடைய ஆற்றல், இயேசுவினுடைய வல்லமை எங்களை என்றும் வழி நடத்தி செல்வதாக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.